ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரா ஸ்ட்ரீச். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி அசோகா அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவையாற்றில் அசோகா அல்வா ரொம்ப ஃபேமஸ். அந்த அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதவே இப்போ நம்ம பார்க்கலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்கு சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிப்பயிரை வச்சு தான் நான் இன்றைக்கி அசோகா அல்வா செய்ய போகிறேன். இதில் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன்னா, இந்த ஒரு கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுலேயே 1 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு டெக்ஸ்சருக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுவே நல்லா மசிஞ்சு தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இதை கன்வெர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் பாசிப்பயிரை மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். நெய் எப்பொழுதுமே நம்ம வந்து அல்வா செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போறேன். இப்போது நான் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கோதுமை மாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த கோதுமை மாவை நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கோதுமை மாவை நம்ம இதில் சேர்க்குறோம். கொஞ்சமாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிள்ளிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவு வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் 1 கப் பாசிப்பயிருக்கு 1.5 கப் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் இதில் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி கிண்ட போகிறேன். சுகர் கொட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த சுகர் இறங்கி வராதனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும். போக போக உங்களுக்கு திக் ஆகிடும். இப்போது இந்த நேரத்தில் கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்னது மாதிரியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப நெய் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூனாக நெய் இதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சுக்கணும். மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இது நல்லா தெரியும். நெய் நம்ம ஊற்றுனது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. நெய்யை வந்து எல்லாமே வந்து அசோகா அல்வா அப்படிங்கிறதுனால நிறைய ஆட் பண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும்.
நம்ம எவ்வளோ கீழே உள்ளே சேர்க்குறோமோ அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உள்ள எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுற்றி எவ்வளோ இருக்கு நெய் வெளியிருந்துச்சுன்னு. இந்த நேரத்தில் நான் வந்து கலர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதே மாதிரி வச்சே நீங்கள் வந்து அல்வா வந்து கொடுக்கலாம். எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரெட் கலர் கலர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் ரெட் கலர் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா இது அல்வா ஃபுல்லாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து தண்ணியில் கலந்து அந்த பவுடரை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கலர் பவுடர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு அல்வா நல்லா உங்களுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன் ஜீனியும் ஏலக்காவும் சேர்த்து, அதை நான் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு அல்வா. ஆஹா பாருங்க, நல்லா ரெட் கலர்ல டேஸ்டான எண்ணெயான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு அல்வா இப்போ திண்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி வரும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் சாரா ஸ்ட்ரீட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.